அப்படியே அதை பத்தி அப்படியே நீங்க சொன்ன மாதிரியே சொல்லுங்க. அப்படியே இந்த பூஜா பாத்தீங்கன்னா சைனா களிமண் மாதிரி தெரியுது, ஆனா ஆக்சுவலா வந்து சைனா களிமண் கிடையாது, இது சாதாரண வந்து சுட்ட களிமண். இது பாத்தீங்கன்னா இந்த சைனா கிளே மாதிரி வந்து மேல வந்து ஷைனிங் கொடுத்துருக்காங்க, பல பழத்தை பார்க்கும்போது சைனா கிளே மாதிரி தெரியும், ஆனா ஆக்சுவலா வந்து ஆர்டினரி கிளே. இது இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் பண்ணலாம். இந்த பூஜாவை வந்து பாத்தீங்கன்னா இதோட பேர் வந்து கரிகிரி பூஜான்னு பேர். கரிகிரி பூஜைனா கரிகிரின்ற இடம் வந்து வேலூர் மாவட்டத்தில் சேர்க்காடு பக்கத்தில் கரிகிரின்ற ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் தான் அந்த பூஜாக்களை வந்து 300 வருஷமாக பண்ணிட்டு வந்தாங்க ஒரே ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்த கடைசி நபர் தான் வந்து பொன்னுசாமி உடையார்னு பேர். அவர் வந்து சமீபத்தில் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னே இறந்து போயிட்டார். இறந்ததுக்கப்புறம் இந்த பூஜாவை பண்ணுறதுக்கு யாருமே ஆளும் கிடையாது. இந்த பூஜா வந்து இப்போ எங்கேயும் வந்து சேல்ஃபு கிடைக்கிறது இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரண்மனையில் ராஜாக்களுக்கு வந்து ஆடம்பர பொருளாக இதை தயார்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜா ஒரு பூஜா வந்து தயார் பண்ணி கொடுத்தோம்னா வந்து இதில் 75 கிலோ அரிசி இந்த பூஜாவுக்கு கிடைக்குமா, அந்தளவு வந்து வேல்யூ இருந்திருக்கு. இந்த பூஜாவில் இது இது மாதிரி வந்து 100 வகையான பூஜைக்கள் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக இருக்குது. ஒன்று மேஜிக் கிருஷ்ணா, மேஜிக் சிவா, தந்திர பூஜா, இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் வாஷ், இந்த மாதிரி 100 வகையாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் பண்ணலாம். எழுது படிக்கவே தெரியாத ஒரு கிராமப்புறத்தில் இருந்த ஒரு உடையார் குடும்பம் இதை பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த பூஜாவில் மேல் பக்கம் ஹோல்சல்லாம் இருக்குதுங்களா. ஓகே ஓகே. இந்த பூஜா மேல் பக்கம் ஹோல்சலுக்கு மேல் பக்கம் வந்து நம்ம தண்ணி வந்து அப்ளை பண்ண முடியாது, அடிப்பக்கத்தில் தான் தண்ணி வந்து அப்ளை பண்ணும். ஓகே அடிப்பக்கம். இந்த கீழ்பக்கம் தான் ஹோல்ஸ் இருக்கு, இந்த பக்கம் வந்து தண்ணி ரிட்டர்ன் வரல. இப்ப தண்ணி ஊத்தின பக்கம் கூட தண்ணி ரிட்டர்ன் வர. இப்ப தண்ணி வந்து எங்க போய் லாக் ஆயிருக்கு அதான் நம்ம வந்து சிந்திக்கணும். இது வந்து சுட்ட களிமண்ன்றதுனால இது உள்ள வந்து ரப்பர் கார்க்கோ இல்ல வேற பந்து மாதிரியே வச்சு நம்ம அடைப்பு எதுவும் பண்ண முடியாது. அது சூழலில் வச்சு எரிக்கும் போது எரிஞ்சு சாம்பலா போயிடும். அப்ப எந்த மாதிரி வந்து லாக்கிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க, தண்ணி ஊத்தின பக்கம் ரிட்டர்ன் வராதுன்னு இருக்கிறது என்ன ஐடியா பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு குடும்பத்தில் வந்து தயார்படுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஆச்சு. இப்போ அந்த தண்ணியை நம்ம ரிட்டர்ன் எடுக்கணும்னா இந்த பக்கம் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். எவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணியை வந்து இந்த பக்கம் எடுக்கணும். மற்ற இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 5-6 இடத்துல தான் இருக்கும். இந்த காஞ்சிபுரம் விஷயத்தில் மட்டும்தான் இது வந்து வந்து பப்ளிக் வந்து நாங்கள் வந்து டெமோ பண்ணி காமிக்கிறோம். மற்ற எந்த இடத்துலையும் வந்து ஒரு காட்சி பொருளாக தான் இருக்கு. இங்கே மட்டும்தான் வந்து நேரில் வந்து பார்த்தா செயல்முறை விளக்கத்தோட நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஐயா உங்க பேர் ஐயா? அசோகன். அசோகன். ஓகே. இந்த பூஜா வந்து எத்தனை வருஷம் இந்த 300 வருஷம் பழமையானது. 300 வருஷம் பழமையானது. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.